ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம்கே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிறதா ஒரு பிளானு. அதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைடில் ஒரு சூப்பரான ஸ்பாட் வந்து இருந்துச்சு. இந்த இடம் சூப்பராக வந்து இருந்துச்சு. ஃப்ரெண்டோட கேமராலாம் எடுத்துருந்துருக்கோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுப்போம். அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்படியே உள்ளே போயிட்டு நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் மகாபலிபுரமும் நான் வந்து பார்த்தனா போவேன், அங்கேயும் போயிட்டு வீடியோ வந்து கவர் பண்ணுறேன். அடுத்த லாங் டேஸ் வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் இருந்துச்சு. நான் சொன்னதான் நீங்கள் ஹைவேல பார்க்கும் போதே வந்து தெரியும், நல்லா பெருசாக போர்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் நீட்டாக தான் வந்து பிளேஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கடை வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஸ்பாட் தான், உள்ள நிறைய ஃபேமிலிஸ் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ பீச் வந்து அந்த சைட் போகுது, நான் வந்து காமிக்கிறேன். உண்மையாகவே இந்த ஸ்பாட் செமையாக வந்து இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பேக்கில் திரும்பவும் சூரியன் அங்கே இருக்கனால கரெக்டாக வந்து தெரில, நான் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் தான். இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வந்து ஒரு பிக்சர் வந்து எடுத்திருக்கேன், வீடியோவும் நான் இனிமேல் வந்து எடுக்க வந்து போகிறோம். ஸோ நான் அதை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் நம்மள போஸ்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் தான் வந்து பாறேன், எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஒரு அரை மணி நேரம் நின்னு போட்டோ ஷூட் வந்து பண்ணிருப்போம். நிறைய பசங்க வராங்க, ஃபேமிலிஸும் வந்து வராங்க. ஸோ சமையான ஸ்பாட்டு. பட் என்ன அப்படின்னா பயங்கரமா கொசு வந்து கிடைக்கும். இந்த கையிலையும் கிடைச்சிருக்கா, இந்த கையிலையும் பாருங்க பயங்கரமா கிடைச்சிருக்கேன். இதனால ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கனால எனக்கு கையில மட்டும் கிடைச்சிருக்கு. அப்படியே உள்ள லீட் பண்ணி வர்ற பீச்சுக்கு வந்து பாருங்கட்டோம். செம பீஸ்ஃபுல்லா வந்து இருக்கு, சுத்தமாக ஆள் வந்து இல்லை. ஸோ இப்போ சும்மா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்து அங்கே இருக்காங்க, கரெக்டாக தெரியுது அவங்களுக்கு. ஸோ சமயம் வந்துருக்கு இந்த இடம்லாம். ஆனால் என்ன பைக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா மண் வந்து அவ்வளோ திக்காக வந்து இருக்குது. லைட்டாக உள்ளே போனால் கூட மாட்டிக்கிற மாதிரி வந்து மண் வந்து இருக்குது. ஆக்சுவல் பிளான் வந்து மகாபலிபுரம் தான். அதுக்கு முன்னாடியே இது வந்து செம சூப்பராக வந்து இருக்குது. அதாவது நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் வீடியோ எடுக்கணும்னா சூப்பராக வந்துருக்கும். எங்கடா வர டே? ஆ நைஸ்டா, நைஸ் ஒர்க்டா, கொஞ்சம் கம்மியாப்பா. சுந்தர் ஃபோட்டோகிராஃபர், இவர் தான் ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காரு. சோனி சோனி கேமராவில். ஏய் கேமரா ஃபோக்கஸ் ஆகட்டி, சோனி கேமரா. ஹாய் சொல்றா. ஆக்சுவலாக எங்களோட ஆக்சுவல் பிளான் வந்து மகாபலிபுரமே வந்து பார்த்தனா கிடையாது, தலா ஃபால்ஸ் தான் வந்து பார்த்தா எங்களோட ஆக்சுவல் பிளான். ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தா 180 to 200 kilometers வந்து பார்த்தா வந்துச்சு. பட் ஒரு சில காரணங்கள்னால அந்த பிளானை வந்து பார்த்தா எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. நிறைய பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணி அதில் ஃபைனலாக மகாபலிபுரம் வந்து நாங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணோம். மார்னிங் ஒரு 6:30 எழுந்து 7 குளிச்சு கிளம்பின்னு சொன்னால் நம்ப போகிறீங்க. ஸோ மார்னிங் ஒரு 6:30 அலாம் வச்சு ஒரு 7:10 போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம் ஐ கெஸ். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண ரூட் வந்து பார்த்தா ஈஸியாக ரூட் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணோம். ஸோ கிளம்பி ஒரு 10 நிமிஷத்தில் ஃபியூல் ஸ்டாப் போட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எஸ் டீ ஸ்டாப் வந்து பார்த்தா போட்டோம். போட்டானுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன். ஸோ அவனுக்கு குடிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே அந்த ஸ்பாட்டில் வந்து மகாபலிபுரம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதாவது ஒரு பூரி வந்து 25 ரூபா, ஒரு செட் பூரி 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தா சாப்பிட்டோம். போகிற வழிகளில் நிறைய தள்ளுவண்டி கடை இருக்குது. நான் ப்ரிஃபர் பண்ணுறது அங்கே நிப்பாட்டி சாப்பிடுங்க. ஹோட்டல்ஸ் வந்து அப்படியே டபுள் த ரேட்டாக தான் வந்து பார்த்தா இருக்கும். மகாபலிபுரம்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தா பைக்ஸுக்கு வந்து டிக்கெட் கேட்பாங்க. 3 bikes வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபா வந்து ஆச்சு. அண்ட் மகாபலிபுரம்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு டிக்கெட் வந்து எங்களுக்கு 140 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. அங்கே வந்து மெயினாக என்னது பேடிஎம் இந்த ஸ்கேனர் ஆப் தான் வந்து வச்சுருக்காங்க. அதாவது கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேடிஎம் சாரெல்லாம் நீங்கள் காசு வச்சுருந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் போனது சண்டே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து வந்திருந்தாங்க அந்த ஸ்பாட்டை வந்து பார்க்குறதுக்கு. நாங்கள் போன அன்னைக்கு கிளைமேட் உண்மையாகவே சொல்லலாம் வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வாஸ் ஆசம். அண்ட் நான் மகாபலிபுரம்க்கு ஃபஸ்ட் டைம் போனேன், சூப்பராகவே வந்து இருந்துச்சு. பீச் அரைவே உண்மையாகவே சொல்ல போனால் செம சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ரோட்டில் எங்கேயுமே வந்து பேட்ச் இல்லை. வரும்போது கூட ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து இருந்துச்சு, பட் போகும்போது சுத்தமாக வந்து பேட்ச் வந்து இல்லை. செம ஃப்ரீயாக இருந்துச்சு. அன்னைக்கும் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 routes வந்து இருந்துச்சு. ஒன்று வந்து ஈசிஆர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, இன்னொரு ரூட் வந்து என்னென்னு எனக்கு ஐடியா இல்லை, மறந்துருச்சு. ஸோ ஈசிஆர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வந்து 53 இருந்துச்சு. செங்கல்பட்டு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 43-45 அரௌண்ட் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா. செங்கல்பட்டு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிலோமீட்டர் கம்மியாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஈசிஆர் ரூட் வழியாக போகலாமே அப்படின்னு சொல்லி தான் ஈசிஆர் ரூட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம். ஈசிஆர் ரூட்டில் மகாபலிபுரம் போகிறதுக்கு ஒரு 11 kilometers முன்னாடி தான் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சூப்பராக வந்து இருந்துச்சு. போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து இருந்துச்சு போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிளாக் வந்து நான் எப்பவும் போடுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ரைட் வீடியோஸ் பிளாக் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். சேட்டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகாபலிபுரம் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். உண்மையாக சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சென்னையில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லாங் ட்ரைவ், அதாவது அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 110-120 kilometers வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. தட்ஸ் இட் கைஸ். அங்கே பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.